தென்கூடு திரைப்படம். சின்ன வயசுலேருந்து தமிழ் திரைப்படங்களை நிறைய பார்த்து வளர்ந்தவங்க, அதில் பொழுதுபோக்கு திரைப்படங்களை பார்த்து வளர்ந்த காலகட்டத்திலலாம் முழுநீள தமிழ் திரைப்படம் அப்படின்ற வாசகத்தை போஸ்டர்களில் பார்த்து பழகியவன் நான். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஈழத்தமிழ் திரைப்படம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேன்கூடுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதற்கு முதலில் நன்றி. இந்த தேன்கூடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு முன்னோட்டம் இரண்டுக்குமாக மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது, இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே அதற்கு தகுதியானவர்கள், சிறந்தவர்கள் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இந்த நாட்டில் தமிழ் ஆர்வலர்கள் நிறைய இருக்காங்க, ஆனால் தமிழர்களின் ஆர்வலர்கள் தான் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. அந்த வகையில் இந்த மேடையில் இருக்கும் அனைவருமே தமிழர்களுடைய ஆர்வலர்கள். இகோர் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இங்கே பல பேர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்கலாம். 150 கோடி ரூபாய் படம் எடுக்கிறது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சாதாரணம். 400 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறது சாதாரணம். ஆனால் அந்த படங்களினுடைய விளைவு, அந்த படங்களினுடைய தேவை, தமிழனுக்கு அந்த படத்தினுடைய அவசியம், இதை குறித்து யோசிக்கிற பொழுது வெறும் 3 கோடி ரூபாய் செலவில் எடுத்தப்பட்டிருக்கிற அந்த தேன்கூடு தமிழகத்தினுடைய வரலாற்றிலே தமிழீழ மக்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற இதைத்தான் நான் மிகப்பெரிய படமாக நான் கருதுகிறேன். எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இனிமேல் எனக்கு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாமல் போகலாம், ஆனால் இந்த தேன்கூடு நான் எடுத்து விட்டேன் என்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. அதிலே நான் பெருமை கொள்கிறேன். இந்த படத்தை நாங்கள் சென்சாருக்கு அப்ளை பண்ணுறோம், தணிக்கை குழுக்கு கொடுக்குறோம். 1.5 நிமிஷம் படத்தில் 7 கட்டு கொடுக்குறான். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கட்டு கொடுக்குறான், தமிழ் ஈழம்ங்கிற இந்த படத்தை தூக்குங்க, தா போடுங்கிறான். ஒரு மேப்பு, ஒரு படம், வரைபடத்தை ஒரு போஸ்டர்லையோ விளம்பரத்திலேயோ நீங்கள் படத்தை காட்டக்கூடாதுங்கிறான். எந்த அடையாளமும் இல்லாத தமிழ் ஈழத்தை பற்றிய அடையாளம் இங்கு எதிரியினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. இந்திய துணைக்கண்டம் தமிழனுக்கு எதிரானதாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியா இறையாண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மிக போலியாக நம்மிடத்திலே திணித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை தேன்கூடு முறியடிக்கும். எங்கள் வாழ்வை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சொல்வதற்கு யார் என்கிற கேள்வியை இந்த படம் முன்வைக்கிறது. தேன்கூட்டு அழிச்சு முடித்த பிறகு தேனீக்கள் வந்து அழ ஆரம்பித்த உடனே ராணி தேனி வந்து தன்னுடைய தேனீக்களுக்கு சொல்லித்தான், டேய் தேன்கூட்டை தாண்டா திருடி இருக்காங்க, பூக்கள் இடம்பிருந்து தேனீயை எடுத்து வருகின்ற திறமையை நம்மகிட்ட இருந்து அவங்க எடுக்க முடியாது. அந்த மகரந்தத்தில் இருக்கிற தேனியை எடுத்து வர திறமை நமக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் அந்த திறமை அவங்க திருட முடியாதுடா, தேனை மட்டும்தான் திருட முடியும். அதனால் முள்ளிவாய்க்கால் வந்து 1.5 லட்சம் பேரை கொண்டு முடிக்க முடியும், ஆனால் அந்த உணர்வை வந்து கொல்ல முடியாதுங்கிறதுக்கு எழுச்சி தான் இந்த படம். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வந்து வருடத்தில் 2 மாதங்களை வந்து அவங்க தங்களுக்கு தேவையான மாதங்களாக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது வந்து மே மாதத்தில் வந்து அவங்களுடைய பொதுமக்களை 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த முள்ளிவாய்க்கால் பிறகு எல்லா மே மாதத்தையும் ஒரு துயரமான மாதமாக, இன்னொரு மாதம் நவம்பர் மாதம் ஏறக்குறைய இந்த 50 வருடத்தில் 50,000க்கும் மேலான விடுதலை புலிகள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் முத்துக்குமாரிலேருந்து செங்கோடியிலேருந்து சுவிட்சர்லாந்து தன்னை எரிச்சுக்கிட்டவங்க வந்து இவ்வளோ பல பேர் வந்து 50,000 பேர் இதுக்காக கொல்லப்பட்டிருக்காங்க, இல்லை தன்னுடைய உயிர் தியாகம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்காக நவம்பர் மாதத்தை மாவீரர் மாதம்னு அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு பேர் வச்சு அந்த மாதம் முழுக்க இந்த யார் யாரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்களோ அவங்களுக்கான அந்த தியாகிகளை தங்களுடைய சந்ததியினருக்கு எடுத்து சொல்லி அவங்க வரலாற்று ஆவணங்களை தங்களுடைய சந்ததியினர் பதிவு வைக்கிறாங்க, தங்களுடைய சமூகத்துக்கு கூட அதை வந்து ஒரு எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதங்களில் இதை பார்த்து தான் வந்து இன்றைக்கி இலங்கை அரசு பயப்படுது. இன்றைக்கி இலங்கை அரசாங்கம் கூட பயப்படுற ஒரே இடம் வந்து கன்னட தேசத்தில் இருக்கிற தமிழர்களை பார்த்து தான் பயப்படுது. அப்போ அவங்கள வந்து எப்படியாவது சிதறடிக்கலாங்கிறது அதுக்கான முயற்சி. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த முறை வந்து கனடாவில் நவம்பர் மாதம் இளையராஜா சார் அவங்கள வச்சு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சி. நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் திரைப்படத்துள்ள தமிழ் தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர் சங்கம் இவங்களாம் சேர்ந்து இதுக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் ஃப்ரீயாக வரணும்னு ஒத்துக்கிட்டு, ரகுமானந்த் இளையராஜாலாம் ஃப்ரீயாக வரணும்னு ஒத்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியை கனடாவில் பண்ணால் ஒரு சிறிய அரங்கில் ஒரு 10,000 பேர் பண்ணுற அரங்கத்தில் தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து இதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்க அரங்கம் வந்து ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தை கொடுத்து 6 மாதத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்து 60,000 பேர் உட்கார மாதிரி மிக பிரம்மாண்டமான இடத்தை செலவு பண்ணியிருக்காங்க.
இதுக்கு யாருமே பேக்கிங் இல்லை, எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க. இது யார் பின்னாடி இருக்காங்கன்னா, இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க பின்னாடி இலங்கை அரசாங்கம் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்போது நம்மளுக்கு போகிறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. இங்கேருந்து போகிறவங்க ஏதோ வந்து வெளிநாட்டில் போய் ரேசி நிகழ்ச்சி பண்ணுறோம். அதனால் இப்போ இந்த நிகழ்ச்சியை தயவுசெய்து நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நடந்ததில் எந்த விதமான ஆட்சேபனை இருக்க முடியாது. அது வந்து இனிமேலாவது நம்ம கலைஞர்கள் வந்து யாராவது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து அவ்வளோ இசை நிகழ்ச்சிகளோ இல்லை திரைப்பட விழாக்களையோ கலந்து கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து நவம்பர் மாதம் மே மாதங்களை நீங்கள் தவிர்த்துருங்க. அது நீங்கள் ஈழ சுதந்திரத்துக்கு ஈழ உரிமைக்கு நீங்கள் தர ஒரு சின்ன ஆதரவு தான். ஒவ்வொரு தமிழனுடைய மனசாட்சியையும் சென்று தட்டி எழுப்புகின்ற படம் இந்த தேன்கூடு என்கின்ற படம். இந்த படத்தில் இருக்கின்ற வசனங்கள் அனைத்தையும் சென்சார் தணிக்கை செய்து இதனை ஒரு மௌனப்படமாக வெளியிட்டாலும் கூட இந்த படம் உலகத்தின் ஒவ்வொரு தமிழன் மனதிலும் சென்று தைக்கும். இந்திய அரசாங்கத்தின் மனசாட்சியை கண்டிப்பாக தட்டி எழும். மூன்று சிறப்பான அம்சங்கள் இந்த படத்திற்கு உண்டு. ஒன்று, அந்த படத்திலே கதாநாயகனா நடித்திருந்த அவருடைய மிக ஆழமான அந்த நடிப்பு வெளிப்பாடு. அவர் ஒரு ஈழத்தமிழர், கனடாவில் பிறந்து தன்னுடைய தமிழ் மொழியை உள்வாங்கி மிக சிறப்பாக அதனை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். இரண்டாவதாக, அடுத்த தலைமுறைக்கு, படத்தினுடைய இறுதி காட்சி இளைய தலைமுறைக்கு இந்த போராட்டத்தை எடுத்து செல்கின்ற ஒரு ஒரு குறிக்கோளோடு நிறைவடையும். நமக்கு நம்பிக்கை என்கின்ற ஒன்று இருக்கின்றது. 10வது முறையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்பதை நாம் என்றைக்கும் மறக்க மாட்டோம். இனியும் நாம் எழுவோம். எழுந்து நம்முடைய போராட்டத்தை நல்ல முறையிலே கொண்டு சென்று ஒரு நல்ல தீர்வை அடைவோம் என்று நான் நம்புகின்றேன். தோழன் இகோர் முன்னெடுத்து சென்றிருக்கின்ற இந்த ஒரு காரியத்தை உங்களில் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவு எடுத்து செல்லுங்கள். எங்களது தலைவன் எமது அண்ணன் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் இந்த ஊடகத்தை ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ஊடகமாக, ஒரு வலிமை மிக்க அறிவு இயலாக, விஞ்ஞானமாக அவர் பார்த்தார். அந்த அடிப்படையில் நான் என் தலைவனை சந்தித்த போது என்னிடத்திலே சொன்னது, பேச்சு திரைப்படம் இரண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க படை பிரிவுகள் என்று என்னிடத்திலே சொன்னார். என்னை கொன்றொழிக்கிற சிங்களன் இந்தியாவிற்கு நண்பன் என்றால் நான் இந்தியாவிற்கு பகைவன்தானே. என் அன்பு மக்களே, இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஈழம் என்கிற சொல் வரக்கூடாது, அந்த வரைபடம் இருக்கக்கூடாது என்கிற அளவிற்கு வன்மத்தை வைத்து எங்களை அழிக்க துடிக்கிறது என்பதை பார்க்கிற போது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. நான் உலகத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு அடிமை சிறுபான்மை தமிழ் தேசிய இனத்தின் மகன். எனது விடுதலை எனது கையில், எனது மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனது உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது விடுதலையை நானே போராடி பெறுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். என் அன்பு மக்களே, நான் எனது விடுதலை எனது கையில் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நிற்கிறேன். அந்த உறுதியை தருகிற படமாக இந்த தேன்கூடு அமைந்திருக்கிறது. இதுதான் உண்மை. தேனீக்கள் அந்த படம் என்ன எதை உணர்த்துகிறது என்றால், என் அன்பு சொந்தங்களே, தேனீக்கள் அந்த கட்டிய கூட்டை கலை அடித்து நம் சிதைக்கும்போது அது கலைந்து ஓடுகிறது. தேனீக்களுக்கு நிகழ்ந்தது தேன் கூட்டிற்கு நிகழ்ந்தது, எங்கள் நாட்டிற்கு நிகழ்ந்தது. எமது கூட்டை கலைத்து எமது இன எதிரிகள் சிங்களர்கள் சிரிக்கிறார்கள். திருப்பி நாங்கள் கட்டுவோம். நாங்கள் எனது அண்ணன் புரட்சி பாவலர் காசி ஆனந்தர் அவர்கள் சொன்னது போல, என்னை மண்ணுக்குள் புதைத்தீர்கள், என் மண்ணை எங்கு புதைப்பீர்கள் என்று. எமது மண் இன்னும் அப்படியே இருக்கிறது. எமது தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் சொன்னது, களத்தை நாம் இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பலத்தை இழந்துவிடக்கூடாது என்று. 5 ஆண்டுகள் போராடி ஒரு களத்தை நாம் வென்றிருக்கலாம், அதை இப்போது இழந்திருக்கலாம், ஆனால் களத்தையும் இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம். பலத்தை வைத்திருந்தால் 5 ஆண்டுகள் போராடி பெற்ற அந்த நிலப்பரப்பை 6 மாதத்தில் கூட பெற முடியும். என் அன்பு மக்களே, நாங்கள் களத்தையும் காலத்தையும் இழந்திருக்கிறோம், பலத்தையும் உறுதியையும் இழக்கவில்லை. சத்தியமாக வெல்லுவோம். அதற்கு சான்றாக இந்த படைப்பு வந்திருக்கிறது. இது
ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளும் பார்த்து உணர்வு பெற வேண்டிய ஒரு படம். ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலும் தேன்கூடு என்ற திரைப்படத்தின் பிரதி இருக்கட்டும். உணர்வு மழுங்குகிற போது போட்டு போட்டு பார்த்து உணர்ச்சி விட்டு கொள்ளுங்கள். வீழ்ந்த தமிழ் தேசிய இனம் எழுச்சி பெறட்டும். இந்த விழாவை கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கமும் நன்றியும். எனது தம்பி இகோரின் படைப்பிற்கு நான் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். இந்த படம் உறுதியாக வெல்லுவோம். இதை உறக்க நாம் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.